Welcome to our channel. In this video, TNPSC previous year question series, General Tamil, that is Tamil, Pagadi, Tamil Arangalam, Tamil Thondam, 10th topic, we will see the second. So, in the last video, we will see T.P.Meenakshi Sundaram. This is the 4 questions. This is the 4 questions. This is the 4 questions. முக்கியமான ஜென்ரல் தமிழில் இருக்கிற சிலபஸில் கவர் ஆகிற எல்லா எக்ஸாம் எந்த கொஸ்டின் விடாமல் எல்லா எக்ஸாம் நம்ம கலெக்ட் பண்ணி அப்படி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 9 டாபிக்ஸ் மொத்தம் 21 டாபிக் இருக்கும் பகுதியில், அதில் 9 டாபிக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பகுதி ஆல் இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டாபிக் பக்கம் கவர், இது ஒரு 6 டாபிக் கவர் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாமே நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்திங்கன்னா அதை கொடுத்துருப்பேன். அதே மாதிரி மேக்ஸ் நம்ம கண்டி பண்ணிட்டுருக்கோம், ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் கீழே கொடுத்துருப்பேன், அதை செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ 2023 ஆரம்பிச்சு 2012 வரலையும் மொத்தமே ஒரு 4 கொஸ்டின் தான். அந்த டிசைனிங் ஆர்டரில் நம்ம பார்ப்போம். இப்போ T.P.மீனாட்சி சுந்தரனார் பற்றி ஃபஸ்ட்டு இந்த 4 கொஸ்டின் நம்ம பார்க்க முன்னாடி இவரோட பேசிக் இன்ட்ரொடக்ஷன் நம்ம உலகமுல ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம பார்த்துட்டு அப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸில் மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இதை முடிச்சிடலாம். ஸோ இப்போ T.P.மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னா இந்த T.P.ம் அப்படிங்கிறதுக்கு இது விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்பட்டணம் பொன்னுசாமி மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு வரும். ஸோ தென்பட்டணம் பொன்னுசாமி, பொன்னுசாமிங்கிறது அவங்க அப்பா பேர். ஓகே, ஸோ அப்போ தென்பட்டணம் அப்படிங்கிறது அவங்க ஏரியா பேருங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுமாரி பொன்னுசாமி அப்படிங்கிறது அவங்க அப்பா பேர், பொன்னுசாமி கிராமணி அப்படிங்கிறது அவங்க பெற்றோர் பேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருங்கிறது வேறு, தேப்போ மீனாட்சி சுந்தரனாருங்கிறது வேறு. அவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து 1815 பிறந்திருப்பார். சேக்கிழார் பிள்ளை தமிழில் ஏற்றிருப்பார். ஊவேசா அவரோட சிறந்த மாணவராக இருந்திருப்பார். அதாவது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்தோட சிறந்த மாணவர் வந்து ஊவேசா. இப்போ இந்த பொன்னுசாமி அப்படிங்கிறவர், அதாவது பொன்னுசாமியார் தேப்போ மீனாட்சி சுந்தரனோட அப்பா, இவரோட ஆசிரியர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனோட ஒரு மாணவன் தான். ஸோ அப்போ பார்த்துங்க, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனோட மாணவன் ஒரு ஊவேசாமி, இன்னொரு ஒரு மாணவர் இருந்திருக்காரு, அவரோட ஸ்டூடெண்ட்டு தான் பொன்னுசாமி. பொன்னுசாமியோட பையன் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அப்படினால இந்த பொன்னுசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரோட மீது பற்று இருக்கிறதுனால தன் மகனுக்கும் அந்த மீனாட்சி சுந்தரனார்ங்கிற அவர் பெரிய அப்படியே வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த நம்ம இவங்களோட இவரோட பையனுக்கும் அந்த தமிழ் மேலே ஆர்வம் இருக்கிறதுனால அதை பார்த்துருக்காரு. அதனால் அவர் பெரிய இதுக்கு வச்சிடலாம், ஞாபகார்த்தமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பொன்னுசாமி தன் மகனுக்கு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1901 பிறந்திருப்பார். ஸோ 1901 பிறந்திருப்பார். அப்பா பேர் தான் பொன்னுசாமி கிராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஊர் எந்த ஊர் அப்படின்னா சிந்தாதரிப்பேட்டை, சென்னை. சென்னையில் இருக்க சிந்தாதரிப்பேட்டையில் பிறந்திருக்காரு. இவருக்கு இவர் என்ன பணியாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞராக இருந்திருக்காரு, பேராசிரியராக இருந்திருக்காரு, விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்திருக்காரு. ஸோ பேராசிரியர்னால் தமிழ் பேராசிரியர் இந்தமாரி வச்சுக்கலாம். இப்போ இவர் சிறப்பு பெயர் அப்படின்னா ஒரு 5 இதை சொல்கிறாங்க. நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை சொல்கிறாரு. அதான் நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை சொன்னவர் யார் அப்படின்னா திருவிக்கா சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு சிறப்பு பெயரில் வரும். ஸோ நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை திருவிக்கா சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து பன்மொழி புலவர் அப்படின்னு குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் வந்து போற்றிருக்காங்க. இவனை வந்து சிறப்பிச்சிருக்காங்க, பன்மொழி புலவர் அப்படின்னு குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் போட்டிருக்கு. மூணாவது வந்து பல்கலை செல்வர் அப்படின்னு திருவாடுதுறை ஆதீனம் அவங்க வந்து போட்டிருக்காங்க, பல்கலை செல்வர் அப்படின்னு. ஏன்னா இவர் நிறைய பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணியிருப்பார். அதேமாரி நிறைய லாங்குவேஜ் இவர் தெரிஞ்சிருக்கோம். அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோ யூனிவர்சிட்டிலையும் இவர் வந்து அதாவது சிகாகோ யூனிவர்சிட்டியில் தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இவர் அங்கே வாதியாராக அங்கே போயிருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை யூனிவர்சிட்டி, இலங்கை யூனிவர்சிட்டி, இந்தமாரி நிறைய யூனிவர்சிட்டிலாம் போயிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியராக இருந்திருப்பார். அனைத்திந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியராக இருந்திருப்பார். தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவராக இருந்திருப்பார். அதனால் இவங்க வந்து இந்த பல்கலைக்கழகம் அப்படின்ற பேரில் இவருக்கு வரும். இப்போ நடமாடும் பல்கலைக்கழகம்னு திருவிக்கா சொல்லியிருப்பார். பன்மொழி புலவர் அப்படின்னு குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் போட்டிருக்கோம். பல்கலை செல்வர் அப்படின்னு திருவாடுதுறை ஆதீனம் வந்து போட்டிருக்கோம். அப்புறம் பெருந்தமிழ் மணி அப்படின்னு சொல்லி சிவபுரி சன்மார்க சபை அவங்க வந்து சிறப்பிச்சிருப்பாங்க, பெருந்தமிழ் மணி அப்படின்னு சொல்லிட்டு தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை சிறப்பிச்சிருப்பாங்க. அப்புறம் இலக்கிய வித்தகர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேனாக இருக்குது.
மொத்தம் ஒரு அஞ்சு சிறப்பு பேர் இருக்குது. தெளிவாக பார்த்துங்க, நடமாடும் பல்கலைக்கழகம் திருவிகா சொல்லியிருப்பார், பன்மொழி புலவர், பல்கலை செல்வர், பெருந்தமிழ் மணி, இலக்கிய வித்தகர். திருவிகா மேபி நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு, அதாவது நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு திருவி தேப்பம் மீனாட்சி சுந்தரனார சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் திருவிகா. அது மேபி அது குவெஸ்டனாக கேட்கலாம், அதை பார்த்துங்க. ஓகே, ஸோ அடுத்தது இவர் என்னென்ன மொழி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும், கன்னடம் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், இந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன். அதுமாரி 1901 20th century பிறந்து எவ்வளோ லாங்குவேஜை தெரிஞ்சிருக்காரு, அந்தளவுக்கு தமிழ்லேயே ரொம்ப பற்றிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ்லேயும் அவர் பூந்து விளையாண்டுருக்காரு. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், இந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன். அப்புறம் விருது ரெண்டு முக்கியமாக வாங்கியிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுமாரி கலைமாமணி விருது ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வாங்கியிருக்காரு. அப்போ மத்திய அரசுலேருந்து 1977 பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. தமிழக அரசு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து 1978 கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. பாண்டிச்சேரியில் ஒரு பள்ளியை நிறுவியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி தமிழ் வித்வான் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. அந்த தமிழ் வித்வான்கிற எக்ஸாமில் அதில் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கான், அதாவது முன்னிலை தேர்வு, இறுதி தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு தேர்வுலையும் மாநிலத்திலே ஃபஸ்ட்டாக, அதாவது ஒரே டைமில் எழுதி மாநிலத்திலே ஃபஸ்ட்டாக, அதாவது முதல் மாணவராக வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்காரு. விடுதலை போராட்டத்துக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. 1944 விடுதலை போராட்டத்துக்கு போராடி, விடுதலைக்காக போராடி சிறைக்கும் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு நேரத்தில் ஒரு பள்ளி ஆரம்பிச்சிருக்காரு. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஜன மக்களுக்காக நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஜன மக்களுக்காக இரவு பள்ளி நடத்தியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹரிஜன மக்கள் நம்ம தெரியும், தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தலித் மக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் ஸோ அவங்களுக்காக பள்ளி நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக இருந்திருக்காரு. அப்புறம் முக்கியமாக சிகாகோ அமெரிக்கா யூனிவர்சிட்டி, ஸோ அப்போ சிகாகோ யூனிவர்சிட்டியில் அவங்க தமிழ் கல்வி, அதாவது தமிழ் கல்வி மற்றவங்களுக்கு அதை அது ஒரு லாங்குவேஜாக கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அது தொடங்கிய போது இவர் வந்து ஒரு தமிழ் பேராசிரியர் அங்கே போய் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியியல் ஆய்வாளராக இவர் பணி செஞ்சுருக்காரு. அப்புறம் இவருக்கு வந்து டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற பட்டம், டி லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. டி லிட்ரேச்சர் அப்படின்னா டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர். லிட்ரேச்சர்னால் என்ன நமக்கு தெரியும், இலக்கியம், டாக்டர்னால் முனைவர். ஸோ இலக்கிய முனைவர் அப்படிங்கிற ஒரு பட்டம் மதுரை யூனிவர்சிட்டி, இலங்கை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இது மூணுமே இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றத்தை இவரை தொடங்கியிருக்காரு. அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் இவர் வந்து தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியியல் கழகம், இது கழகத்தின் முதல் தலைவராக இருந்திருக்காரு. லாஸ்ட்டு அவர் டெத் ஆகிற அவர்லேயும் அதுலேயே தலைவராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் மொழியியல் கழகம் அதில் முதல் தலைவர். ஸோ இவரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காணல் வரி அப்படின்னு ஒரு ஆய்வு நூல் இருக்குது, தமிழ் மொழி வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல். அப்புறம் சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. 11th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க, குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு அது குவெஸ்டனாகவும் கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தை பற்றிய ஒரு கட்டுரை எழுதிய நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா குடிமக்கள் காப்பியம். ஏன்னா அது சிலப்பதிகாரங்கிறது ஒரு குடிமக்கள் காப்பியம், தேசிய காப்பியம், தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சிலப்பதிகாரத்தில் அது தெளிவாக பார்த்துங்க. தமிழ் மனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுந்திருக்காரு. கால்டுவெல் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுந்திருக்காரு. தமிழும் பிற பண்பாடும் அப்படிங்கிற ஒரு நூல். உலக நாகரிகத்தில் தமிழரின் பண்பு பங்கு அப்படிங்கிறது, இது மட்டும் இல்லை இன்னமும் நிறைய இருக்குது, இது முக்கியமானது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கவர்மெண்ட் மெட்டீரியலில், நியூ கவர்மெண்ட் மெட்டீரியல், ஓல்டு கவர்மெண்ட் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் இவரை பற்றி தெளிவாக கொடுக்கல, 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அவர் ஊர் பேர் சிந்தாதிரிப்பேட்டை, மயிலை சீனி வேங்கடசாமி அப்படிங்கிற ஒரு லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக அதை பற்றி கொடுக்கல. அதனால் கவர்மெண்ட் மெட்டீரியலில் இதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ அதில் அந்த மெட்டீரியல் நான் வந்து டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை திரும்ப இவரோட ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, தேப்பம் மீனாசுங்கிற தென்பட்டினம் பொன்னுசாமி மீனாட்சி சுந்தரனார், பொன்னுசாமியின் மகன் மீனாட்சி சுந்தரனார் வரும். 1901 பிறந்திருக்காரு, 1980 வரலையும் வாழ்ந்திருக்காரு. ஊர் வந்து சிந்தாதிரிப்பேட்டை சென்னை. சிறப்பு பெயர் வந்து நடமாடும் பல்கலைக்கழகம் திருவிக்கா வச்சுருக்காரு. பன்மொழி புலவர் அப்படிங்கிறது குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் போட்டிருக்காங்க. பல்கலை செல்வர் அப்படின்னு திருவாரூரை ஆதீனம் போட்டிருக்கு. பெருந்தமிழ் மணி அப்படின்னு சொல்லி சிவபுரி சண்மாகர் சபையை வந்து போட்டிருக்காங்க. இலக்கிய வித்தகர் அப்படின்னு இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். கலைமாமணி அவார்டு வந்து தமிழக அரசு வாங்கியிருக்காரு, தமிழக அரசுக்கிட்டேருந்து வாங்கியிருக்காரு. பாண்டிச்சேரியில் ஒரு பள்ளி நிறுவியிருக்காரு.
அப்புறம் தமிழ் வித்வான்கிற தேர்வில் ரெண்டு ஸ்டேஜுமே ஒரே டைமில் மாநிலத்திலே ஃபஸ்ட்டாக கிளியர் பண்ணியிருக்காரு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக ஒர்க் பண்ணியிருக்காரு. நாட்டு விடுதலைக்காக போராடிருக்காரு. சிறைக்கும் சென்றிருக்காரு 1944. ஹரிஜன மக்களுக்காக இரவு நேரத்தில் பள்ளி நடத்திருக்காரு. சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் திராவிட மொழிகள் ஆய்வுக்காக பணி புரிஞ்சிருக்காரு. 3 பல்கலைக்கழகம் இவருக்கு டி லிட்ரேச்சர், டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற பட்டம், இலக்கிய முனைவர் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு கொடுத்துருக்கு. அப்புறம் இவரோட நூல்கள், முக்கியமான நூல்கள் காணல் வரி, சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை அப்படின்னு சொல்கிற குடிமக்கள் காப்பியம், அப்புறம் கால்டுவல் ஒப்பிலக்கணம், தமிழும் பிறப்பண்பாடும், இன்னும் நிறைய நூல்கள் இருக்குது. இது முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவர்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, அது ஜஸ்ட் ஒரு ட்ரீட் பண்ணிக்கோங்க. சார், இப்போ நம்ம க்வெஸ்சன் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குடிமக்கள் காப்பியம் இது எங்கே இருக்குன்னு பார்த்துலாம். அதாவது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை, இன்ட்ரடக்ஷனில் நான் சொல்லியிருப்பேன் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு. ஸோ இது வந்து 11th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க, குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் எழுதுனாங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஸோ 11th புக்கில் இது ஒரு லெசன் தான் இருக்கும். நியூ புக்கில் 12th ஜஸ்ட் ஒரு 2-3 லைன்லாம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம ஓல்டு புக், ஓல்டு கவர்மெண்ட் மெட்டீரியல், நியூ கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெண்டுமே ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கிறோம். ஓல்டு நியூ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நியூவில் கொஞ்சம் ஆர்டராக அப்படியே அந்த பின்னால் இருக்கிற ஒரு சில இது டபுள் டைம்லாம் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் ஆர்டராக அது கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க நியூ கவர்மெண்ட் மெட்டீரியலில். ஓல்டு கவர்மெண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது இந்த குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பார். இதுலேயே கீழே வந்து காணல் வரி அப்படின்னு சொல்லி பாட்டையும் சொல்லியிருப்பாங்க. காணல் வரி அப்படிங்கிறது இவரை மென்ஷன் பண்ணியிருப்பார் இந்த நூலில். ஸோ அப்போ இந்த இதில் தான் அந்த க்வெஸ்சன் எடுத்திருக்காங்க பழைய புக்கிலேருந்து. ஸோ அப்போ இந்த தேப்பு மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை, குடிமக்கள் காப்பியம், விடை தெரியவில்லை அப்படிங்கிறது நியூ க்வெஸ்சன். இப்போ ரீசெண்டாக 2022-23 கேட்ட க்வெஸ்சன். ஓல்டு புக்கு 11th பேஜ் நம்பர் 116 இருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டும் விடை தெரியவில்லை, நியூ க்வெஸ்சன் தான். தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல், இதுவும் கவர்மெண்ட்டில் காணல் வரி அப்படிங்கிறத அவரோட நூல்களில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் இதை படித்தோம்னா ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது ஒரு ஆராய்ச்சி நூல் தான். சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். சிலப்பதிகாரத்தில் அந்த காணல் வரிங்கிற பாட்டு, அதாவது கோவலனும் மாதவியும் இந்த இந்திர விழா டைமில் லாஸ்ட்டாக பிரிஞ்சு போவாங்க. கோவலன் வந்து மாதவியை பிரிஞ்சு கண்ணைக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அந்த கோவலனும் மாதவியும் ஒரு அந்த கடற்கரை ஓரத்தில் போய்ட்டு உட்காந்து அவங்க ஃப்ரெண்டு வயந்தமாலையிட்டேருந்து அந்த யாழ் வாங்கி மாதவி வந்து கோவலன்ட்ட கொடுப்பா, இதமாரி எனக்காக ஒரு பாட்டு பாடுங்கன்னு. அப்போ கோவலன் என்ன பண்ணுவானா, கண்ணகி நினச்சி பாடுவான். உடனே லாஸ்ட்டாக அதை அர்த்தத்தை புரிஞ்சு மாதவியும் என்ன பண்ணுவாங்க, இவன் நம்மளை வெறுப்பேற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் ஒரு பையன் நான் விரும்புகிற மாரி இவர் முன்னாடி நம்ம பாட்டு பாடுவோன்னு சொல்லி பாட்டு போடுவா. அதை புரிஞ்சுட்டு நம்மளை விட்டுட்டு வேறு யார் எவனையும் நினச்சி அவன் பாடுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து விட்டுட்டு டக்குன்னு குதிரை எடுத்துக்கிட்டு கண்ணகி நோக்கி போயிடுவார். யார், கோவலன். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து மதுரைக்கு போயிட்டு அந்த சிலங்கை இது பாண்டிய மன்னன் மூலமாக அதை சிலங்கை இது பண்ணி மதுரை எரிச்சு அந்த பெரிய கதை, அது சிலப்பதியாக இருந்து தெளிவாக சொல்லியிருக்கேன், திரும்ப சொன்னால் டைம் வேஸ்ட் ஆகிடும். இப்போ காணல் வரி அப்படிங்கிறது கோவலனும் மாதவியும் அந்த இந்திர விழா டைமில் அந்த பாடல் பாடும்போது கோவலன் கண்ணகியை பற்றி பாடுவான், ஒரு நல்லாயிருக்கும். ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அது வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் மென்ஷன் பண்ணியிருப்பார், காணல் வரி ஒரு ஆராய்ச்சி நூல் எழுதியிருப்பார். அது வந்து சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். இவர் வந்து இந்த காணல் வரியை வந்து மையமாக இயக்கி செல்வது போல் அவர் வந்து நிலைநாட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் காணல் வரியில் அப்படி சொல்லியிருப்பார், ரெண்டும் கரெக்டு தான். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ அதே அந்த 11th புக்கில் அந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆய்வு, அந்த குடிமக்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி குடிமக்கள்ங்கிற கட்டுரை எழுதியிருப்பார். அது கீழே காணல் வரின்னு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம அடிச்சிடலாம். ஸோ அவர் தான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு, இல்லை டைரெக்டாக கவர்மெண்ட்டில் செக் பண்ணிக்குவோம். ஸோ இதில் பாருங்கள், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், இது ஓல்டு கவர்மெண்ட் மெட்டீரியலு, அவங்க அப்பா பேர் சிந்தாதிரிப்பேட்டை, முக்கியமான நூல்கள் இதில் கொடுத்துருப்பாங்க. காணல் வரி அப்படிங்கிறது இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் பெற்ற விருதுகள்,
ப்ளஸ் இதில் இயர்லாம் பென்சன் பண்ணி நிறையா கொடுத்துருப்பாங்க. அதை தான் நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக தமிழ் நூல்கள், ஆங்கில நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை படிச்சுக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு வாட்டி பார்த்துங்க. எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வைக்க முடியாது, ஜஸ்ட்டு பார்த்துங்க. ஏன்னா நாலே நாலு க்வெஸ்சன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது ரீட் பண்ணிக்கோங்க. அதே தான் தேப்பு மீனாசுந்தரம் வந்து ஓல்டு கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும், சாரி நியூ கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொஞ்சம் ஆர்டராக கொஞ்சம் அலைன்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, ஷார்ட்டாகவும் கொடுத்துருப்பாங்க. ஊர், பொன்னுசாமி, அவங்க அப்பா பேர், சிறப்பு பெயர்கள், யார் யார் வச்சாங்க அந்த அஞ்சு பேர், நூல்கள், முக்கியமான நூல்கள், அதில் பாருங்கள் காணல் வரி அப்படிங்கிற நூல்கள் இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் அதை கொடுத்துச்சுன்னா கேட்டிருக்காங்க. ஸோ பழசுலேயும் கொடுத்துருப்பாங்க, புதுசுலையும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் தமிழ் மொழியியல் வரலாறு, தமிழ் மனம், முக்கியமானது தான் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இவர் என்னென்ன பண்ணார், வித்வான் தேர்வு, அர்ஜுனா இது, சென்னை விருதுன வழக்கறிஞர், அப்புறம் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியர், பத்மபூஷன், கலைமாமணி விருது பெற்றிருக்கார். ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நியூவாக ஒன்று கவர்மெண்ட்லன்னு சொல்லி விட்டுட்ருக்காங்க. சரி, ஆல்ரெடி விட்டாங்க, அது நமக்கு ஜஸ்ட் போட்டிருக்கோம். அது தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, அதுலேருந்து தான் இதெல்லாம் ரிலீஸ் ஆகுது. அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கண்ட்ரோலில் அதை ஆப்ரேட் ஆகிற ஒரு இன்ஸ்டியூட், ஆன்லைன் இன்ஸ்டியூட். அதுலேருந்து தான் நிறைய மெட்டீரியல்லாம் அதில் இருக்கும். இந்த யூனிட் எயிட்டில் அந்த இலக்கியம் பேஸ் பண்ணி உள்ள கொஷின்ஸ்லாம் அதில் இருக்கும், அதில் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஏன்னா அதெல்லாமே அந்த இலக்கிய வரலாறு புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணி தான் அதில் போட்டிருப்பாங்க டீட்டெயில்டாக. ஸோ நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் பார்த்துங்க, பழைய மெட்டீரியல் ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் இதை பார்த்துங்க. ஸோ இது ரெண்டுமே நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஓல்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக இல்லை மெசேஜை, லாஸ்ட் ஒரு 10 days, ஒரு 15 days இதை செக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும். இல்லை ஃபைல்ஸில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா நம்ம ஷேர் பண்ணியிருப்போம், அதை செக் பண்ணிப்பேன். பார்த்துங்க, நியூ கவர்மெண்ட் மெட்டீரியல் ஒரே ஒரு ஃபைலில் இருக்கும். அது ஓல்டு கவர்மெண்ட்டில் இலக்கியம் தனியாக, இலக்கணம் தனியாக, உரைநடை தனியாக இருக்கும். ஸோ அப்போ செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்கள், திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர். ஸோ நம்ம இதை அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த இதிலே அவங்க கவர்மெண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க, திராவிட மொழிகள் ஆய்வுக்கு. அதாவது திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியியல் ஆய்வாளராக பணிபுரிஞ்சிருக்காரு. ஓல்டு மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதாவது திராவிட மொழி ஆய்வுக்கு வந்து நிறைய பேர் பங்காற்றிருப்பாங்க. அதில் முக்கியமாக குறிப்பிடத்தக்கவர் வந்து இவர், யார், தேப்போ மீனாசுந்தரனார், மகாவித்வான் மீனாசுந்தரனாரில் தேப்போ மீனாசுந்தரனார். அடுத்தது பாருங்கள், நோய்க்கு மருந்து டேஸ் என்பர், டேஸ் என்பார் மீனாசுந்தரனார்னு சொல்லியிருக்காங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக தேப்போ மீனாசுந்தரனார் கிடையாது, மகாவித்வான் மீனாசுந்தரனாரோட க்வெஸ்சன். பட் ஏன் இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்ததுனா தேப்போ மீனாசுந்தரன் சப்போஸ் ஆப்ஷன் கொடுத்து அதில் நீங்கள் அடிச்சிடக்கூடாது. இது வந்து மகாவித்வான் மீனாசுந்தரனார், இது பழைய க்வெஸ்சனு. மகாவித்வானை பற்றி இப்போ சிலபஸில் எதுவும் கொடுக்கல அப்படின்னும்போது கேட்க மாட்டாங்க. அப்போ மருந்துக்கு, நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு ஜென்ரலாக இதாக கேட்கலாம். ஏன்னா ஊவேசாவோட ஆசிரியராக இருந்திருக்காரு. அப்போ ஊவேசாவோட ஆசிரியர் யார், மகாவித்வான் மீனாசுந்தரன் கேட்கலாம். சேக்கிலார் பிள்ளை தமிழை ஏற்றவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாசுந்தரனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோய்க்கு மருந்து இலக்கியம்னு கூறினவர் யார், இதெல்லாம் பேசிக் க்வெஸ்சன், ஒரு 4-5 questions அவர் பேஸ் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கலாம். மகாவித்வான்கிற பட்டம் வந்து திருவாடுதுறை ஆதின தலைவர் வந்து அம்பலவான தேசிகர் அப்படிங்கிறவர் கொடுத்துருப்பாங்க மகாவித்வானுக்கு. அதாவது மீனாசுந்தரனார் பேர் மகாவித்வான்கிற பட்டம் வந்து அவர் கொடுத்துருப்பார், திருவாடுதுறை ஆதின தலைவர் கொடுத்துருப்பாரு. 1815 பிறந்திருப்பார். ஸோ இவரோட மாணவன் ஒருவர், சிறப்பான மாணவர் வந்து ஊவேசா, தமிழ் தாத்தா. பழைய ஓடுகள்லாம் ஓடி ஓடி ஆற்றுல போயிட்டு எடுத்து அதை அச்சிட்டு இது பண்ணியிருப்பார். இப்போ படிக்கிற சிலப்பதிகார மணிமேகலையிலேருந்து 10 பாட்டு எடுத்தொகையிலேருந்து நம்ம டிஜிட்டல் பிரிண்டிங்கில் படிக்கிறோம். ஸோ அதுக்கெல்லாம் முக்கியமாக புக்கு போட்டவர் இவர், ஒலைச்சுவடியிலேருந்து புக்காக போட்டிருக்காரு. அந்த புக்கை தான் டைப் பண்ணி இப்போ எல்லாம் விட்டுருக்காங்க. இப்போ முக்கியமாக நம்ம அந்த பழைய புக்காக ரெடி பண்ணது இவர் தான், ஒலைச்சுவடியிலேருந்து மிகப்பெரிய பங்காற்றியவர் ஊவேசா. ஊவேசா கூட இன்னொரு மாணவர் தான், அவரோட ஃப்ரெண்டு தான் பொன்னுசாமி, யார், தேய்ப்போ மீனாசுந்தரனோட அப்பாவோட வாத்தியார். அப்போ மகாவித்வனோட ஸ்டூடெண்ட், இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட மாணவன் தான் பொன்னுசாமி, அவரோட பையன் தான் தேப்போ மீனாசுந்தரனார். ஸோ இப்போ இதுதான் 4 மருந்துக்கு இலக்கியம், நோய்க்கு மருந்துக்கு, நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு மகாவித்வான் மீனாசுந்தரனார் சொல்லியிருப்பார், அதை பார்த்துங்க. ஸோ ஸோ தேப்போ மீனாசுந்தரனார் பேஸ் பண்ணி க்வெஸ்சன் பார்த்தாச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் நான் ஒவ்வொரு வீடியோவும் கீழே கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த போட, அதாவது நோட்டி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.